இயேசு ஜீவிக்கிறார். ஏஜி சபை வழங்கும் சத்திய வசனங்கள். ஆண்டவரே, நாம மகிமைப்படுவதாக. ஜனங்களுக்குள்ளே நான் உம்மை துதிப்பேன். இன்றைக்கு நம் ஆண்டவரை துதிக்க வந்திருக்கிறோம். ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம். எல்லாரும் ஒருமையானதோடு ஒருமித்து நம் ஆண்டவருடைய நாமத்தை நாம் உயர்த்துவோம். அம சந்தோஷமாக நம் ஆண்டவரை மகிமைப்படுத்தி நம் சில பாடலை நாம் பாடி நம் ஆண்டவரை நாம் உயர்த்தும். என்றும் ஆனந்தம் இயேசு தருகிறார். துதிப்பேன், துதிப்பேன், துதித்து கொண்டே இருப்பேன் என்ற பாடலை உற்சாகமாய் நாம் சேர்ந்து கரங்களை தட்டி நாம் பாடுவோம். Hallelujah.
அப்பெல்லாம் கூப்பிடுறோம், அப்பெல்லாம் எனக்கு பதில் உண்டு. விடுதலை கொடுத்து என்ன உயர்த்துகிறது. என்னோடு இருந்து விடுதலை கொடுத்து என்னை உயர்த்துவா சொல்வா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆபத்து நேரம் கூப்பிடு, எனக்கு என்றும் பதில் உண்டு. ஆமென். ஹல்லேலூயா. என்னோடு இருந்து விடுதலை கொடுப்பார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளோடு இருக்கிறார். கர்த்தர் மக்காகி யாவையும் செய்து முடிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. சாமாய் நம் ஆண்டவருடைய நாமத்தை மேம்படுத்தி நம் இன்னொரு பாடலை நாம் பாடுவோம். ஆமென். சந்தோஷமாய் நம் ஆண்டவரை மேம்படுத்தி. ஆமென். ஆண்டவர் நம்மளுக்கு செய்த நன்மைகளை நினைத்து நம் ஆண்டவரை வியார்த்தி நாம் இன்னொரு பாடலை நாம் பாடுவோம். ஆமென். ஹல்லேலூயா. மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்வில. இந்த பாடலை நாம் சேர்ந்து கரங்களை தட்டி நம் சந்தோஷமாய் நாம் சேர்ந்து பாடுவோம். ஆமென். என்று காப்பவர் என் வாழ்வில் என்று போதுவானவர்
ஹல்லேலூயா. அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது. அமேன். ஹல்லேலூயா. ஒரு நாளும் மாறாததா இருக்கிறது. அமேன். தன் பூமியை தலைக்கில மாறினாலும் ஆண்டவர் நம்மளுக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன், போது நம்மளோடு இருக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். அவருடைய வார்த்தையில ஒரு உண்மையுள்ள தேவன். அமேன். நம்ம அவரை மகிமைப்படுத்தி, ஆண்டவரை மகிமைப்படுத்தி உற்சாகமாய் நம்ம இன்னொரு பாடலை நம் பாடி நம் ஆண்டவரை நம் உயர்த்துவோம். கேருபின் சேராபின்கள் ஓய்வின்றி உம்மை போடுறதே, உலோக திருச்சபையெல்லாம் ஓய்வின்றி உம்மை பாடிட இந்த பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். அப்படியே பாடுகிற வேலையில் மேலும் நின்று நம்ம ஆண்டவரை மகிமைப்படுத்தி இந்த பாடலை நாம் பாடுவோம். உண்மை
சர்வ வல்லவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆவியானவரே உம்மை ஆராதிக்கிறோம் ஹே ஹல்லேலூயா 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 ஹே வாதி தேவன் கர்த்தாதி கர்த்தர் நீங்க ஹே ஹல்லேலூயா சர்வத்தையும் படைத்தவர் நீங்க ஆண்டவரே சவாமை உள்ளவர் நீங்க ஆண்டவரே சிருஷ்டி கர்த்தர் நீங்க சேனைகளில் கர்த்தர் நீங்க உம்மை நாங்கள் துதிக்கிறோம் உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் உடைய நாமத்தை நாங்கள் சொல்லுது கொள்கிறோம் ஆண்டவரே ஹே ஹல்லேலூயா 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 பெரியவர் நீங்க பெரியவர் நீங்க சிறந்தவர் ஆண்டவர் உருவாக்குறவர் நீங்க உம்மை போல ஒருவரும் இல்லை ஆண்டவர உம்மை நாங்கள் துதிக்கிறோம் உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் உம்முடைய நாமத்தை நாங்கள் தொழுது கொள்கிறோம் ஆண்டவர மகத்துவம் உள்ளவரே உமை ஸ்தோத்தரிக்கிறோம் மகிமை யாரவரே உமை நாங்கள் ஆராதிக்கிறோம் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரே எல்லாமே மாறப்போகுது புதிய காரியத்தை செய்ய போகிறார் எதிர்பார்க்காத விதத்தில் அவர் சொல்லாகும் அவர் கட்டளையில நிற்கும் அவர் சர்வ வல்லமையில தேவர் உமை ஸ்தோத்தரிக்கிற இங்க மாறாதவர் உமை ஸ்தோத்தரிக்கிறோம் உமை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா துதிகளுடனே யார் பறிப்போம் இந்த மட்டும் காத்தவர் நீங்க இனிமேல் காத்து இந்த மட்டும் காத்தேசரே காத்து சங்கீர்த்தன
பிரைஸ் லார்ட், ஹலேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த காலை ஆராதனையிலும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தர் நான் நம்முடைய கிரியை செய்கிற தேவனாக இருக்கிறார். ஹலேலூயா. அவரை ஆராதிக்கிற இந்த ஸ்தலத்தில், தேவனை மகிமைப்படுத்துகிற இந்த ஸ்தலத்தில் கர்த்தர் ஜீவித்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் அசைவாடுகிற தேவனாக இருக்கிறார். ஹலேலூயா. நம் தேவன் நல்லவர். இன்றைக்கும் கர்த்தர் நம்மளோடு கூட பேசுகிற தேவனாக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எதிர்பார்ப்போடு வந்திருக்கிற உங்களோடு கர்த்தர் நிச்சயமாய் பேசுகிற தேவனாக இருக்கிறார். ஹலேலூயா. நம் ஆராதிக்கிற நம்முடைய தேவன் அவர் பேசுகிற தேவன். ஹலேலூயா. தம்முடைய ஜனங்களோடு பிரத்யட்சமாய் அவர் பேசி அவர்களை தைரியப்படுத்தி அவர்களை உற்சாகப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். ஹலேலூயா. இந்த காலை நேரத்தில் கர்த்தர் நிச்சயமாய் உங்களோடு கூட பேசுவார். கர்த்தர் தாமே பெரிய காரியங்களை செய்வாராக. ஹலேலூயா. நாம் எடுத்து வாசிப்போம் உபாகமத்தின் புஸ்தகம் 31:8. உபாகமம் 31:8. கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோட இருப்பார், அவர் உன்னோட இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றான். பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றான். ஹலேலூயா. இந்த வார்த்தை யார் சொல்றான்னா, மோசே யோசுவாவினிடத்துல சொல்றார். நீ பயப்படாத, நீ கலங்காத, யார் உனக்கு முன்பாக போகிறா? கர்த்தர் உனக்கு முன்பாக போகிறவர். ஹலேலூயா. இந்த காலை நேரத்தில் கர்த்தர் உங்களோடு கூட நிச்சயமாய் பேசுகிற தேவனாக இருக்கிறார். ஹலேலூயா. நம்ம பயந்து கொண்டிருக்கிற காரியம், அன்றைக்கு யோசுவா பார்த்தீங்கன்னா அவர் எடுக்க போகிற அந்த பொறுப்பை குறித்து ஒரு பயமும் கலக்கமும் அவருக்குள்ளாக இருந்தது. பலவிதமான குழப்பங்களோடு இருந்த யோசுவாவை மோசே சொல்கிறாரு, நீ பயப்படாத, நீ கலங்காத, காரணம் என்ன தெரியுமா? உனக்கு முன்பாக யார் போகிறா? கர்த்தர் போகிறார். ஹலேலூயா. அவர் உன் கூட இருக்கிறார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அதனால நம்ம என்ன பண்ணக்கூடாதான்? பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம் என்று மோசே யோசுவாவோடு கூட சொல்லுகிறார். இப்போ பாருங்க, நம்ம ஒரு காரியம் ஒருத்தவங்களை சொல்றோம் அப்படின்னா அந்த காரியம் நம்ம வாழ்க்கை நம்ம அனுபவிச்சிருந்தா என்ன பண்ண முடியும்? சொல்ல முடியும். ஒரு காரியம் இது ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னா அது நல்லா இருக்கு என்பதை நாம் உணராம என்ன பண்ண முடியாது? சொல்ல முடியாது. இந்த காரியம் நல்ல சிறந்த காரியன்றதை நாம் பார்த்து அனுபவித்தால் ஒழிய இன்னொருத்தருக்கு அதை நம்ம சொல்ல முடியாது. இப்ப மோசே இங்க சொல்றாரு, கர்த்தர் உனக்கு முன், கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போவார் அப்படின்னா மோசேக்கு முன்னாடி யார் போறாரு?
கர்த்தர் போய் கொண்டிருந்தார். ஹல்லேலூயா. அதை மோசே கண்டதினால், மோசே தன்னுடைய வாழ்க்கையில பார்த்ததினால இன்னைக்கு யோசுவா கிட்ட சொல்றாரு, நீ கலங்காத, கர்த்தர் உனக்கு முன்பாக போவார். எனக்கு முன்பாக போனார் அதே தேவன், நிச்சயமாய் உனக்கு முன்பாக போக அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார் என்று யோசுவாவை தைரியப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. இந்த காலை நேரத்துல மோசேவுடைய வாழ்க்கையில முன் சென்ற தேவன் செய்த சில காரியங்களை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். ஹல்லேலூயா. நல்லா தெரிஞ்சுக்கணும், நம் தேவன் நமக்கு முன்பாக செல்லுகிற தேவன். ஹல்லேலூயா. முன் சென்று கர்த்தர் என்னென்ன காரியங்களை மோசேவுடைய வாழ்க்கையில செய்தார் என்பதை நாம் பார்த்து, இன்றைக்கும் கர்த்தர் அதே காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு நாம் இந்த இடத்துல இருந்து கடந்து போக போகிறோம். ஹல்லேலூயா. நம் தேவன் நல்லவர். எடுத்து வாசிப்போம் உபாகமத்தின் புஸ்தகம் 1:30 நாம் எடுத்து வாசிப்போம். உபாகமத்தின் புஸ்தகம் 1:30 நாம் எடுத்து வாசிப்போம். உங்களுக்கு முன் செல்லும், உங்களுக்கு முன் செல்லும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே, உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே எகிப்தில் உங்களோடு இருந்து, எகிப்தில் உங்களோடு இருந்து உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்த எல்லாவற்றை போலவும், உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்த எல்லாவற்றை போலவும் வனாந்திரத்தில் செய்து வந்தது போலவும், வனாந்திரத்தில் செய்து வந்தது போலவும் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நல்லா தெரிஞ்சுக்கோ, முதலாவது காரியம், நமக்கு முன் செல்லுகிற தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுவார். கரங்களை உயர்த்தி ஆண்டவர் மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. இங்க மோசே இஸ்ரவேல் ஜனங்கள் எடுத்து சொல்றார், இந்த காரியம் என்ன நடக்குது, இஸ்ரவேல் ஜனங்களில் சிலர் வேவு பார்க்க கானான் தேசத்துக்கு போயிட்டு வந்து சொல்றாங்க, கர்த்தர் அந்த தேசத்தை கொடுப்பேன்னு சொல்லிட்டாரு, ஆனா கூட அந்த தேசத்தின் ஜனங்க ரொம்ப பெரியவங்களா, அவங்க ரொம்ப ராட்சதர்களா இருக்கிறாங்க, அதனால நம்ம அந்த தேசத்திற்கு போக மாட்டோம் என்று சொல்றாங்க. 26 அப்படி இருந்தும் நீங்கள் போக மாட்டோம் என்று உங்கள் தேவனுடைய கட்டளைக்கு விரோதமாக பேசுறாங்க. ஜனங்க குழம்பி போயிட்டாங்க. அவங்க சூழ்நிலை, அந்த ஜனங்க, அந்த கானான் தேசத்தில் இருக்கிற குடிமக்களை பார்த்து, கானான் தேசத்தில் இருக்கிற ராட்சதர்கள் போன்ற ஜனங்களை பார்த்து இப்போ இஸ்ரவேல் ஜனங்க ரொம்ப மனமடிவாயிட்டாங்க. என்ன சொல்றாங்க, நம்ம அங்க போகவே மாட்டோம். அடுத்த வசனத்துல போட்டிருக்கு, உங்கள் கூடாரங்களில் முறுமுறுத்தாங்க, ஒரே முறுமுறுப்பாயிடுச்சு. இந்த சூழ்நிலையில மோசே ஜனங்களோடு கூட பேசுகிறார். என்ன பேசுறார் தெரியுமா, நீங்க ஏன் இப்ப முறுமுறுக்கிறீங்க, நீங்க ஏன் இப்ப சோர்ந்து போயிட்டீங்க, கர்த்தர் தாமே உங்களுக்கு முன்பாக போவார், எகிப்தில் நடந்தது போல வனாந்திரத்தில் நடந்தது போல அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எகிப்தில் என்ன நடந்துச்சு, இவங்க சண்டை போட்டாங்களா பார்வோன் கிட்ட, இல்ல கர்த்தர் வாதைகளை அனுப்பி ஜனங்களை விடுதலை ஆக்கினார், இவங்க மூழ்கடித்தார்களா பார்வோன் சேனிய, இல்ல. யாத்ராகமம் 14:14 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்க சும்மா இருப்பீங்க. அப்பவே கர்த்தர் தானே உங்களுக்கு யுத்தம் பண்ணாரு, எகிப்தில் கர்த்தர் தானே யுத்தத்தை நடத்தினார், பார்வோனின் சேனையை யுத்தம் செய்து கர்த்தர் தானே அமிழ செய்தார், அது போல கர்த்தர் செய்வார். வனாந்திரத்தில் என்ன நடந்துச்சு, அமலேக்கியர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் வந்த பொழுது இவங்க போய் போராடிக்கிட்டு இல்ல, மோசே கரங்களை உயர்த்தும் போது ஜனங்களுக்கு வெற்றி கிடைத்தது. யார் அந்த யுத்தத்தை செய்தா, கர்த்தர் அந்த யுத்தத்தை செய்தார். அதனாலதான் மோசே சொல்றாரு, அன்னைக்கு எகிப்தில் நடந்தது போல, வனாந்திரத்தில் நடந்தது போல இன்றைக்கும் கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சென்று உங்களுக்காக யுத்தத்தை செய்வார் என்று அவர் ஜனங்களை உற்சாகப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. பிரியமடல், இந்த காலை நேரத்தில் கர்த்தர் நம்மளோடு கூட பேசுகிற தேவனா இருக்கிறார். பலவிதமான பிரச்சனைகளை கண்டு நீங்க சோர்ந்து போயிருக்கலாம், நம்ம வாழும்போது காரியங்களை செய்ய முடியாது, இப்படிப்பட்ட காரியம் நம்ம வாழ்க்கையில் நடக்காது, இப்படிப்பட்ட சோர்வு முறுமுறுப்பு நம்ம வாழ்க்கையில் வந்தாலும் இன்னைக்கு கர்த்தர் சொல்றார், எத்தனை பிரச்சனைகள் இருந்து கர்த்தர் உங்களுக்கு யுத்தம் பண்ணி ஜெயத்தை கொடுத்தார், எத்தனை போராட்டங்களில் கர்த்தர் யுத்தம் செய்து உங்களுக்கு வெற்றியை கொடுத்தார், எத்தனை போராட்டங்களை கர்த்தர் முறியடித்து உங்கள் வாழ்க்கையை அற்புதமாக நடத்தினார். நிச்சயமாய் அதே தேவன் உங்களுக்கு முன்பாக சென்று இந்த நாளிலும் உங்களுக்காக யுத்தம் செய்ய அவர் போதுமானவராக இருக்கார். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்தும். அவர் நமக்கு முன்பாக சென்று நமக்காக யுத்தம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அன்றைக்கு நம்ம போராட வேண்டியதே இல்லை, சும்மா இருந்தால் போதும், நமக்கு யுத்தம் செய்கிற தேவன் அவர். நாம் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி ஜெபித்தால் போதும், நமக்காக யுத்தம் செய்கிற தேவன் நமக்கு முன்பாக செல்லுகிறார். ஹல்லேலூயா. தாவீதினுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா 2 Samuel 5:15 பார்த்தீங்கன்னா பெலிஸ்தர் தாவீதுக்கு விரோதமாய் வருகிற காரிய சம்பவம் கொடுக்கப்பட்டிருக்கு.
அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போதான் 24வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா பெலிஸ்தர் மறுபடி வராங்க. அதுக்கு முன்பாக திரும்பவும் அப்போதான் சண்டை போட்டு பெலிஸ்தர் போயிருப்பாங்க. அவங்க எல்லாம் விரட்டப்பட்டு எல்லாவற்றையும் விட்டு விட்டு பெலிஸ்தர் ஓடுனாங்களாம். ஓடிட்டு அடுத்த வசனமே கொடுக்கப்பட்டிருக்கு, மறுபடியும் அவங்க தாவீதுக்கு விரோதமாக நம்ம பிரச்சனை எப்பயும் எப்படி தெரியுமா இருக்கும், இப்போ தான் போன மாதிரி இருக்கும், பலவீனம் இப்போ தான் போன மாதிரி இருக்கும், இப்போ தான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்த மாதிரி இருக்கும், இப்போ தான் நம்ம அந்த காரியத்தை சந்தித்த மாதிரி இருக்கும். மறுபடியும் மறுபடியும் உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வந்தாலும் இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, ரெண்டு சாமுவேல் 5வது அதிகாரத்தில் தாவீதுக்கு கர்த்தர் ஒரு யுத்தத்துக்கு ஒரு ஆலோசனை கொள் சொல்கிறாரு. இப்போ நீ பெலிஸ்தரை நேராக போய் நீ எதிர்க்க வேண்டாம், அவங்கள நீ பக்கவாட்டில் போய் எதிர்த்து அவங்களோட கூட யுத்தம் பண்ண சீக்கிரமாக எழும்பிப்போம் அப்படின்றார். ஏன் சீக்கிரமாக எழும்பிப்போணுமா, 24வது வசனத்தில் முசுக்கட்டு செடிகளின் நுனிகளிலே சொல்லுகிற இறைச்சலை நீ கேட்கும் பொழுது சீக்கிரமாக எழும்பிப்போ, அப்பொழுது பெலிஸ்தரின் பாரியத்தை முறியடிக்க கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்பட்டிருப்பார். ஹாலேலூயா. இப்போ கர்த்தர் யுத்தத்துக்கு தான் உங்களை ஆயத்தம் பண்ணுகிறாரே தவிர யுத்தம் யார் பண்ணுறது, கர்த்தர் பண்ணுகிறார். நீங்கள் புறப்பட்டு போகிறதற்கு முன்பாக கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்ய அவர் புறப்பட்டிருப்பார். ஹாலேலூயா. இங்கே தாவீதுக்கு கர்த்தர் சொல்கிறாரு, நீ சீக்கிரமாக எழும்பிப்போ, சீக்கிரமாக போன்ற சீக்கிரமாக போய், ஏன்னா கர்த்தர் உனக்கு முன்பாக போய் அங்கே யுத்தத்தை தொடங்கி விட்டார், உனக்காக கர்த்தர் அங்கே யுத்தத்தை செய்து கொண்டிருக்கிறார், உனக்கான ஜெயத்தை கர்த்தர் ஏற்கனவே ஆயத்தம் பண்ணிவிட்டார். நமக்கு முன் செல்லுகிற தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுகிறவர். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. இப்படி கர்த்தர் நமக்காக முன்னின்று யுத்தம் செய்யும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்க என்ன பண்ணாங்க தெரியுமா, சாமுவேல் இடத்துல சொல்றாங்க, எங்களுக்கு முன்னின்று எங்களுக்காக யுத்தம் நடத்த எங்களுக்கு யார் வேணும், ஒரு ராஜா வேணும்னு கேட்குறாங்க. எப்படி இருக்கு பாருங்க, கர்த்தரே முன்னின்று யுத்தம் செய்கிறாரு. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, 1 சாமுவேல் 8:20 இஸ்ரவேல் ஜனங்க சாமுவேலை நோக்கி சொல்கிறாங்க, எங்களுக்கு முன்னின்று எங்களுக்காக யுத்தம் செய்கிறதுக்கு ஒரு ராஜா எங்களுக்கு வேணும். அப்போ என்ன நடந்தது, அந்த ராஜா விடுவிக்க முடியுமா, ஒரு மனிதன் யுத்தம் செய்து ஒருத்தவங்களை காப்பாற்ற முடியுமா, பல தோல்விகளும் அவமானங்களையும் இஸ்ரவேல் ஜனங்க சந்தித்தாங்க. ஆனால் என்றைக்கு கர்த்தர் உன் வாழ்க்கையில் முன் செல்லுகிறாரோ, என்றைக்கு கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுகிறாரோ, நிச்சயமாய் உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஜெயத்தை கர்த்தர் கொடுப்பார். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. நம் தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன். சில ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுறாங்க, இந்த ராஜா இந்த மனிதர் என்னுடைய பேரில் என்னுடைய சாமத்தியம். ஆனால் நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அவர்கள் முழிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்தும். காரணம், யுத்தம் யார் செய்கிறார், நம்முடைய கர்த்தர் செய்கிறார். உங்களுடைய யுத்தத்தை ஆண்டவரே முன்னின்று செய்கிறார். நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் இந்த நாளில் பெரிய ஜெயத்தை கொடுக்க போகிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. முதலாவது காரியம், மோசே பார்த்தது என்ன தெரியுமா, தனக்கு முன் செல்லுகிற தேவன் தனக்காக யுத்தம் செய்ததை மோசே அறிந்து வைத்திருந்தார். ஹல்லேலூயா. இரண்டாவது காரியம் நாம் எடுத்து வாசிப்போம், யாத்திராகமத்தின் புஸ்தகம் 17:6 நாம் வாசிப்போம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 17:6 அங்கே ஓரேபிலே, அங்கே ஓரேபிலே நான் உனக்கு முன்பாக கண்மலையின் மேல் நிற்பேன், கண்மலையின் மேல் நிற்பேன். போது இங்கே என்ன சொல், ரெண்டாவது காரியம், நமக்கு முன் செல்லுகிற தேவன் நமக்காக அற்புதங்களை செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, ஹல்லேலூயா. இங்கே என்ன நடந்துச்சு, ஜனங்க வனாந்திரத்தில் நடந்து வராங்க, அவங்களுக்கு தண்ணீர் தேவையாயிடுச்சு. ஒருத்தர் ரெண்டு பேர்னா பரவாயில்லாங்க, லட்சத்துக்கும் அதிகமான ஜனங்க. மோசே இதுக்கு முண்டானி வசனம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஜனங்களால் மிகவும் நெருக்கப்பட்டு, இதுக்கு 4வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, மோசே ஆண்டவர் நோக்கி சொல்றாரு, இந்த ஜனங்களுக்கு நான் என்ன செய்வேன், எப்படி நான் தண்ணி கொடுப்பேன், இவர்கள் என் மேல் கல்லெறிய பார்க்கிறார்கள். இப்படிப்பட்ட நெருக்கமான சூழ்நிலையில மோசே ஆண்டவர் நோக்கி பார்க்கிறார், வேற வழியே கிடையாது. இப்படிப்பட்ட நெருக்கத்தில் ஆண்டவர் சொல்றாரு, நான் ஒரு காரியம் செய்வேன், ஓரே என்ற கண்மலையை போய் நீ அடி, அங்கிருந்து தண்ணி வரும் அப்படின்னு சொல்றாரு. சொல்றாரு, நீ புறப்பட்டு போ, அதுக்கு முன்பாகவே நான் என்ன பண்ணுவேன், ஓரேபின் கண்மலையின் மேல் நான் நிற்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. உன் வாழ்க்கையில் நீ அற்புதத்தை காணும் முன்பு அந்த அற்புதத்துக்கான கிரியை கர்த்தர் ஏற்கனவே செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நம் தேவன் நமக்கு முன்பாக சென்று நமக்காக ஒரு அற்புதத்தை அவர் ஆய்
ஆயத்தம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம திரும்ப அந்த வசனத்தை பார்ப்போம். யாத்திராகமத்தின் புத்தகம் 17:6 வசனத்தை இப்ப வாசிங்க. அங்கே ஓரேபிலே, அங்கே ஓரேபிலே நான் உனக்கு முன்பாக, நான் உனக்கு முன்பாக கண்மலையின் மேல் நிற்பேன், கண்மலையின் மேல் நிற்பேன். நீ அந்த கண்மலையை அடி, நீ அந்த கண்மலையை அடி. அப்பொழுது ஜனங்கள் குடிக்க, அப்பொழுது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார், அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு முன் சென்று நமக்காக ஒரு அற்புதத்தை ஆயத்தம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. நீங்க போய் செய்ய வேணாம், நீங்க இந்த காரியத்தை நடப்பிக்க வேணாம். உங்களுக்கு அற்புதங்களை செய்கிற தேவன் உங்களுக்கு முன் செல்லுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த சூழ்நிலை மட்டும் அல்ல, எல்லா சூழ்நிலைகளையும் மோசே அறிந்தார். ஒரு அற்புதம் பார்க்கணும், ஒரு அதிசயத்தை காணணும்னா மோசே ஒண்ணு செய்யல, அதுக்கு முன்பாகவே தேவன் கிரியை செய்கிறவராய் இருந்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கும் கர்த்தர் நீ காண எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அற்புதத்தை உன் வாழ்க்கையில செய்ய அவர் உனக்கு முன்னே அந்த இடத்துல சென்று கொண்டிருக்கிறார். நீங்க எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறீங்களா? இந்த இடத்துல ஒரு அற்புதத்தை எதிர்பார்க்கிறேன், இந்த இடத்துல ஒரு அதிசயத்தை எதிர்பார்க்கிறேன் என்று எதிர்பார்ப்போடு அமர்ந்திருக்கிற உங்களோட ஆண்டவர் பேசுகிறார். உனக்கு முன்னே கர்த்தர் அந்த இடத்துல நின்று கொண்டிருக்கிறார். நிச்சயமாய் ஒரு பெரிய அற்புதத்தை வரும் நாட்கள்ல கர்த்தர் உங்க வாழ்க்கையில காண செய்ய அவர் போதுமானவரா இருக்கிறார். என்ன நடந்தது? கர்த்தர் நமக்கு முன்னே போகும்பொழுது திரளான ஜனங்களுக்கு கண்மலையிலிருந்து தண்ணீர் கிடைக்க செய்தார். ஹல்லேலூயா. எவ்வளவு நல்ல தேவன் கர்த்தர். நமக்கு முன்பாக சென்று நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்கள் நாம நினைச்சு பார்க்க முடியாது, நாம போக முடியாத இடத்துக்கு, நாம செய்ய முடியாத காரியத்தை கர்த்தர் நமக்கு முன்பாக சென்று நமக்காக அந்த காரியங்களை அவர் கை கூடி வரப்பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப நம்ம என்ன செய்யணும்? கர்த்தரையே நோக்கி நாம் அமர்ந்திருக்கணும். ஆண்டவரே உம்மை சார்ந்திருக்கிற நீங்க மோசி அதை தான் செஞ்சாரு. அவர் ஒரு காரியத்தை பிறகு தண்ணியை தேடிக்கிட்டு அலையில, அவர் கர்த்தரை நோக்கி ஜெபித்தார். கர்த்தர் அவருக்கு முன் சென்று அந்த அற்புதத்தை அவர் காண செய்த தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நிச்சயமா கர்த்தர் இந்த நாளிலும் உங்க உங்களுக்கு முன் செல்லுகிற தேவன். உங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதத்தை அவர் காண செய்ய போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்து மூன்றாவது காரியத்தை நாம் பார்ப்போம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 23:20 வசனத்தை நாம் பார்ப்போம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 23:20 வசனத்தை நாம் பார்ப்போம். வழியில் உன்னை காக்கிறதற்கும், வழியில் உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்திற்கு, நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும், உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன். இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன். முன் செல்லுகிற தேவன் நம்மை பாதுகாக்கிற அவன், அவர் வல்லமை உள்ளவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. முன் சென்று நமக்காக யுத்தங்களை செய்கிறார், முன் சென்று நமக்காக அற்புதங்களை செய்கிறார். மூன்றாவது காரியம், முன் சென்று நம்மை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இங்கே சம்பவம் அதேதான். மோசேயோடு கூட ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு முன்பாக ஒரு தூதனை அனுப்புவேன், அவர் உன்னை என்ன பண்ணுவாரு, உன்னை காக்கிறதற்கும் உனக்கு ஆயத்தம் பண்ணின அந்த தேசத்துல உன்னை பத்திரமா கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் ஒரு தூதனை கர்த்தர் நமக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க போகிறதுக்கு முன்பாக, நீங்க போகிற காரியத்துல நீங்க பாதுகாப்பா இருக்கும், உங்க வாழ்க்கை பாதுகாப்பா இருக்கும்படிக்காய், நீங்க நடக்கிற சூழ்நிலைகளை நீங்க பாதுகாப்பா இருக்கும்படிக்காய் உங்களுக்கு முன்பாக கர்த்தர் ஒரு தூதனை அனுப்புகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் பறந்து காக்கிற பட்சியை போல அவர் பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை நீங்க பார்க்கும்போது கர்த்தர் எப்படி பாதுகாத்தாரு? யாத்ராகமத்தின் புஸ்தகம் 13:21 வசனத்தை நாம் வாசிப்போம். யாத்ராகமம் 13:21 வசனம். அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படிக்கு, அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழி நடத்த, கர்த்தர் பகலில் அவர்களை வழி நடத்த மேகஸ்தம்பத்திலும், மேகஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட, இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார், அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். ஹல்லேலூயா. நமக்கு முன் சென்று அக்கினி ஸ்தம்பமாய், மேகஸ்தம்பமாய் நமக்கு முன் சென்று நம்மளை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் பாதுகாத்தார்னா எந்த தீங்கும் நம்முடைய வாழ்க்கையில் அணுகாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, இந்த காரியம் வந்துருமோ, அந்த காரியம் வந்துருமோ, இந்த தீங்கு நேரிடுமோ, பல குழப்பம், வெளியில போறதுக்கே பயமான சூழ்நிலைகள் எல்லாம் இருந்தது. ஆனா கர்த்தர் நமக்கு முன்பாக செல்லும் பொழுது எல்லா தீமையிலிருந்து கர்த்தர் நம்மளை விலக்கி காக்கிற தேவனாய் இருக்கிறார். இஸ்ரவேலை காக்கிற தேவன் அவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. எந்த தீமையும் உங்க வாழ்க்கையில் அணுகாது. ஹல்லேலூயா. அவர் நமக்கு முன்பாக சென்று நம்மளை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். உலகத்தில் இருக்கிற அதிகாரிகளுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா அவர்களுடைய பாதுகாப்பு
ஸ்டாப்புக்கு முன்னாடி எஸ்கார்ட் போகும், இன்னும் பைலட் கார்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அவங்க முன்னாடி என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கான வழிகளை சரி செய்வாங்க. அவங்களுக்கு எந்த ஒரு தீமை எதுவும் இல்லாமல் நல்ல சூழ்நிலை சாதகமாக இருக்கா, இல்லை அவங்களோட பாதுகாப்பு எந்த தீமை அவங்களுக்கு வந்துடக்கூடாதுன்னு என்ன பண்ணுவாங்க, பாதுகாப்புக்காக ஒரு கூட்டம் அதிகாரிகளுக்கு முன்பாக போகும். அங்கே வராங்கன்னா ஒரு கிலோமீட்டருக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க, எல்லாத்தையும் கிளியர் பண்ணி சரி செய்து வைப்பாங்க. அந்த பாதுகாப்பையும் மீறி எத்தனையோ பயங்கரவாதங்கள்லாம் நடக்கிறத நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் கர்த்தர் உனக்கு முன்பாக சென்று பாதுகாக்கும் பொழுது எந்த சத்துருவின் கிரியைகளும், எந்த ஆயுதங்களும், எந்த பலவீனங்களும், எந்த போராட்டங்களும், எந்த சாபங்களும் உனக்கு முன்பாக இருந்தாலும் எல்லாவற்றையும் தகர்த்தெறிந்து அவர் உங்களை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அன்னைக்கு மோசே கிட்ட அதான் சொன்னார், நான் ஒரு தூதன் அனுப்புறேன், அவர் உன்னை பாதுகாப்பார். அவர் என்ன பண்றாரு, அடுத்து அதுக்கு கீழே இருக்கிற வசனம் ரெண்டு மூணு வசனங்களை தாண்டி நீங்க பாத்தீங்கன்னா, யாத்திராகமம் 23:23 வசனத்துல பாத்தீங்கன்னா, அந்த தூதன் உனக்கு முன்பாக சென்று எல்லா உனக்கு விரோதமாக எழும்புகிற ஜனங்களை எல்லாம் முற்றிலுமாய் அழித்து போடுவாராம். எப்படி நமக்கு தீமை நிறைவேக்கணும் ஜனங்க இருந்தாலும், நமக்கு தீமை செய்ய நினைக்கிற ஜனங்களை நமக்கு முன் செல்லுகிற தூதரானவர் நமக்காக அழித்து போடுவார். ஹல்லேலூயா. அப்படிதான் நம்மளை பாதுகாக்கிறார். நமக்கு வர தீமையை அவர் நம்ம அதிலிருந்து பாதுகாக்கிறார். நமக்கு நேரிடுகிற அந்த பிரச்சனைகளை போராட்டங்களை அவர் தீர்த்து வைத்து நம்மளை பாதுகாக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப இந்த நாளில் ஒரு தூதனை அனுப்பினால் போதும். அன்றைக்கு எசேக்கியா காலத்துல கர்த்தர் ஒரு தூதன் அனுப்புனாரு, 185,000 போர் வீரர்கள் அவங்க என்ன பண்ணாங்கன்னா முற்றிலும் சங்கரித்தாங்க. இன்னைக்கும் கர்த்தர் ஒரு தூதனை உங்களுக்காக அனுப்புகிறார். உங்களுக்கு முன்பாக சென்று கொண்டிருக்கிற தூதன், உங்க வாழ்க்கையில எந்த சூழ்நிலை நீங்க போய் கொண்டிருந்தாலும், மரண இருளின் பள்ளத்தாக்குல நீங்க நடந்தாலும், எந்த தீங்கும் அணுகாதபடிக்கு உங்களுக்கு முன் சென்று உங்களை பாதுகாக்க போதுமானவராக இருக்கிற, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, எனக்கு முன்பாக கர்த்தருடைய ஆவியானவர் கடந்து போய் கொண்டிருக்கிறார், எனக்கு முன்பாக தேவனுடைய தூதன் கடந்து போய் கொண்டிருக்கிறார், எல்லா தீமைக்கும் விலக்கி நம்மளை பாதுகாக்க அவங்க போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப இன்றைக்கும் கர்த்தருடைய தூதன் நம்மளை பாதுகாக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்க இதெல்லாம் அறிந்திருந்து கூட மோசே சீனாய் மலையில தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கும் போது ரொம்ப நாள் ஆயிடுச்சு, என்ன ஆச்சுன்னு தெரியல என்று அவங்க குழப்பம் அடைந்து ஆரோன் நோக்கி சொல்றாங்க, எங்களுக்கு முன் செல்லும், எங்களை பாதுகாத்து எங்களுக்கு முன் செல்லும்படி தெய்வங்களை எங்களுக்கு உண்டு பண்ணு அப்படின்னு இஸ்ரேல் ஜனங்க கேட்கிறாங்க. வேற எந்த காரியம் நம்மளை பாதுகாக்க முடியும், கர்த்தரை அன்றி வேற ஒருவராலும் நமக்கு பாதுகாப்பு இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, நம் தேவன் பாதுகாக்கிறவர். ஹல்லேலூயா. அவர் நம்முடைய கேடகமாக இருக்கிறார், அவர் நம்முடைய உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார். கோழி தன் குஞ்சுகளை பார்க்கிறது போல அவர் நம்ம செட்டை நிழலில் வைத்து பாதுகாக்கிறார். தன்னுடைய கண்ணின் மணியை போல நம்மளை பாதுகாக்கிற தேவனா இருக்கிறார். இஸ்ரவேல் பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமா போல் கர்த்தர் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருந்து அவர் பாதுகாக்கிற தேவனா இருக்கிறார். அந்த தேவன் இந்த நாளில் சொல்றாரு, நான் உனக்கு முன்ன போய் கொண்டிருக்கிறேன், உன்னை பாதுகாக்கும்படிக்காய் உனக்கு முன் செல்லுகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்ப இந்த நாளிலையும் நம்ம ஆண்டவருடைய கிருபை, கர்த்தருடைய தூதன் நம்மளை பாதுகாக்கணும். நம்ம என்ன செய்யணும், சங்கீதம் 34:7 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்கு பயந்தவர்களை சூழ அவரோட தூதர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா பாளையம் இறங்கி அவர்களை தப்பி வைக்கிறாங்க. இன்னைக்கு என் வாழ்க்கையில் அப்படி ஒரு தூதர்கள் வரணுமே, என்னையே கர்த்தர் பாதுகாக்கணுமே, எனக்கு முன்பாக கர்த்தருடைய பாதுகாப்பு வரணுமே என்று நீங்கள் வாஞ்சிக்கிறீங்களா? கர்த்தருக்கு பயந்து நாம் நடக்கும் பொழுது நிச்சயமாய் கர்த்தருடைய தூதன் நமக்கு முன்பாக சென்று நம்மளை பாதுகாக்கிறவர்களாக இருக்கார். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. 4வது காரியம் எடுத்து வாசிப்போம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 33:14 வசனத்தை நாம் வாசிப்போம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 33:14 வசனத்தை நாம் வாசிப்போம். அதற்கு அவர் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். ஹல்லேலூயா. இங்கே என்ன சொல்கிறாரு, இதுக்கு முன்னாடி வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா 12:13 வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்றா, மோசே ஆண்டவர் நோக்கி சொல்கிறாரு, தேவரீர் இந்த ஜனங்களை அழைத்து கொண்டு போக சொன்னீர், ஆனாலும் என்னோட கூட இன்னாரை அனுப்புவேன்னு சொல்லலை. அதுக்கப்புறம் சொல்கிறேன், என்ன பேர் சொல்லி அழைச்சிட்டீங்க, ஆனால் என்ன நடக்கும் ஏதனேன்னு தெரியாத ஒரு சூழ்நிலை. 13வது வசனத்தில் மோசே ஆண்டவர் நோக்கி சொல்கிறாரு, உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததனால் நான் உம்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும் என்றார். நல்லா பாருங்க, இந்த சூழ்நிலை எப்படி தெரியுமா, மோசேவை கர்த்தர் அழைச்சிட்டார்,
அவர் இவர் சொல்கிறாரு, எதுக்காக அழைச்சிங்க, யாரை என் கூட அனுப்புவீங்க, எப்படி நம்ம போவோம், அடுத்த பிளான் என்ன, நெக்ஸ்ட் பிளான் என்ன, நாளைக்கு என்ன நடக்க போகுது, எதுவுமே மோசைக்கு தெரியாது ஆண்டவரே, எதுவுமே எனக்கு தெரியாது, ஆனாலும் பேர் சொல்லி உன்னை அழைத்தேன்னு சொன்னீங்க, என்னை அழைச்சிட்டீங்க, நான் வந்துட்டேன், இந்த ஜனங்களை கொண்டு வந்துட்டோம், இப்போ அடுத்து என்ன செய்யணும்னே எனக்கு தெரியல, உங்கள் வழியை எனக்கு சொல்லுங்கப்பா அப்படின்னு மோசி ஆண்டவர் நோக்கி ஜெபிக்கிறார். இன்னைக்கு நிறைய பேருக்குள்ள அந்த கேள்வி இருக்கு, அடுத்து நம்ம லைஃப்பில் என்ன பிளான், அடுத்து என்ன காரியம் இருக்குது, இப்படி ஆயிடுச்சு, அடுத்து நான் என்ன செய்யணும், இந்த மாதிரி வேலை இந்த தடைப்பட்டுருச்சு, அடுத்து நான் என்ன செய்யணும், இப்படிப்பட்ட நெருக்கத்தில் நான் மாட்டிக்கிட்டேன், அடுத்து என்ன செய்யணும், எதுவுமே தெரியல ஆண்டவரே, அடுத்து நான் என்ன காரியம் எடுத்து வைக்கணும்னு தெரியாத குழப்பமான சூழ்நிலை நீங்கள் இருந்தாலும் அதுக்கு தான் அப்படி இருந்தார் மோசே. அப்போ மோசே சொல்கிறாரு, நீ ஏன்ப்பா குழம்பி கொண்டு இருக்கிற, ஆண்டவர் மோசையை பார்த்து சொல்கிறாரு, நீ கவலைப்படாத, நீ குழம்பாத, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், எப்படி வழி நடத்தணும்னு நீ கேட்குறல, நான் என்ன பண்ணணும் எனக்கு போதிங்கன்னு கேட்குறல, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த காலை நேரத்தில் கலக்கத்தோடு கவலையோடு பாரத்தோடு வந்திருக்கிறீங்களா, இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, என் சமூகம் உங்களுக்கு முன்பாக செல்லும், எப்படி நடக்க வேண்டிய வழியை நான் காட்டுவேன், நீ போக வேண்டிய பாதையை நான் காட்டுவேன், என்ன காரியத்துக்காக உன்னை தெரிந்தெடுத்தனோ அதை நான் வெளிப்படுத்துவேன், எந்த காரியத்துக்காக இந்த நெருக்கத்தின் பாதையில் நீ போய்கொண்டிருக்கிறியோ அந்த காரியத்தை உனக்கு நான் அறிவிப்பேன், ஒரு விடுதலையை கொடுப்பேன், என் சமூகம் உன்னை நடத்தும்படிக்காக உனக்கு முன் செல்லும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கரங்களை உயர்த்தி ஆண்டவர் மகிமைப்படுத்தும். மோசே என்ன சொல்றாரு தெரியுமா, அடுத்த வசனம் 15வது வசனத்தில் மோசே சொல்றாரு, அப்பொழுது அவன் அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோட கூட செல்லாமற் போனா எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதீரோ. ஹல்லேலூயா. எத்தனை பேர் அந்த மாதிரி சொல்லியிருக்கீங்க, ஆண்டவரே இன்றைக்கி நீங்கள் என் கூட வரலைன்னா நாங்கள் போகவே மாட்டாண்டவரே, இந்த காரியத்தை செய்யவே மாட்டோம்ப்பா, இந்த காரியத்தில் நான் கைவிடவே மாட்டேன், இந்த காரியத்தை நான் தொடங்கவே மாட்டேன். எத்தனை பேர் அப்படிப்பட்ட காரியம் சொல்லியிருக்கோம், ஆண்டவர் இருக்காரோ இல்லையோ, ஜபம் இருக்கோ இல்லையோ, நம்ம பாட்டுட்டு ஒரு காரியத்தை என்ன பண்ணுவோம், செஞ்சுக்கிட்டே இருப்போம். ஆனால் இங்கே மோசே சொல்கிறாரு, ஆண்டவரே உங்கள் சமூகம் முன்னாடி போகும்னு சொல்லிட்டீங்களே, இப்போ உங்கள் சமூகம் வரலைன்னா நாங்கள் போகவே மாட்டோம் ஆண்டவரேன்னு சொல்கிறார். காரணம், அவர் சமூகம் தடைகளை நீக்கி நம்மளை வழி நடத்து இருக்கிறது. கர்த்தருடைய சமூகம் பிரசன்னம் உங்களுக்கு முன்பாக செல்லும் போது யோர்தான் வெள்ளம் போல புரண்டு வந்தாலும் உடன்படிக்கை பெட்டியை தூக்கி கொண்ட ஆசாரியோட உள்ளங்கால்கள் யோர்தானின் நடுவில் தொட்ட பொழுது யோர்தான் குவியலாக பின்னிட்டு போனதா, தேவ பிரசன்னம் என்னைக்கும் வாழ்க்கையில் முன்பாக செல்லுகிறதோ, கர்த்தருடைய சமூகம் எப்போ உனக்கு முன்பாக செல்லுகிறதோ, உனக்கு விரோதமாய் வருகிற எதிரிகள் ஒரு வழியாய் வந்தால் ஏழு வழியாய் கர்த்தர் துரத்தி ஓட செய்வார். அதான் கர்த்தருடைய சமூகத்துக்கு பிரசனத்துக்கு இருக்கிற வல்லமை, அவருடைய பிரசனம், மை பிரசன்ஸ் என்றார். யா சமூகம் உங்களுக்கு முன்பாக செல்லுன்றாரு. அப்போ மோசே சொல்றாரு, ஆண்டவரே உங்க சமூகம் வேணும்னு. வேதத்துல பாராக் என்கிற ஒரு நபர் இருந்தார், தெபோரால் என்கிற தீர்க்கதரிசியின் காலகட்டத்தில் பாராக் என்கிற நபர் இருந்தார், செசரியா என்பவர் என்ற ஒரு நபரால் இவர்களுக்கு மிகவும் நெருக்கம் வந்துச்சு. அப்போ தெபோரால் என்கிற தீர்க்கதரிசி பாராக்கின் இடத்துல போய் சொல்கிறாங்க, கர்த்தர் உன்னை கொண்டு இந்த செசராவை என்ன பண்ண போகிறாரு, அவர் வந்து அழிக்க போகிறாரு அப்படின்னு சொல்கிறார். உடனே பாராக் என்ன தெரியுமா சொல்கிறார், நீங்கள் அந்த வசனத்தை நீங்கள் எடுத்து வாசித்துருங்க, நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 4:14 வசனத்தை நம்ம வாசிப்போம். நியாயாதிபதிகள் 4:14 வசனத்தை, அப்பொழுது தெபோரால் பாராக்கை நோக்கி, புறப்படவில்லையா என்றார். இப்ப வந்து யார் சொல்றா இத, தெபோரால் வந்து பாராக்கு இடத்துல சொல்றார். காரணம் என்ன தெரியுமா, 8வது வசனத்துல தெபோரால் வந்து பாராக்கு இடத்துல சொல்றாரு, உன்னை கொண்டு கர்த்தர் சிசரியாவை என்ன பண்றாரு, அழிக்க போகிறான்னு சொல்ற போது பாராக்கு வந்து கர்த்தர் எனக்கு முன்னாக போகணும், கர்த்தர் என் கூட இருக்கணும்னு சொல்லல, என்ன சொல்றாரு, நீ என்னோட கூட வந்தால் போவேன், என்னோட கூட வராவிட்டால் நான் போக மாட்டேன். யார சொல்றாரு, தெபோரால சொல்றாரு, நீ என் கூட வந்தீங்கன்னா நான் போவேன், நீங்க வரலன்னு என்ன பண்ண மாட்டேன், போக மாட்டேன். ஆண்டவர் இருக்கிற, அதுக்கு தான் தெபோரா பின்னாடி சொல்றாங்க, எப்பா நீ என்ன போவே மாட்டற, எனக்கு முன்னாடி நமக்கு முன்னாடி யார் போயிட்டா, கர்த்தர் போயிட்டார் என்பதை நீ இன்னும் அறியவே இல்லையேன்றார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் இந்த மனுஷர் இன்னும் வரல, இந்த நபரோட ஒத்தாசை இன்னும் வரல, அவங்க வரணும், அவங்க வந்தா இப்படி நம்மளோட நினைவுகள், நம்மளோட எண்ணங்கள், இப்படி மனிதர் மேலும் சில காரியங்கள் மேலே பற்றுதலா இருக்கு. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு முன்பாக நான் எப்பவோ புறப்பட்டுட்டேனே, உனக்கு முன்பாக யுத்தம் செய்ய நான் எப்பவோ கிளம்பிட்டனே, நீ ஏன் இன்னும் தாமதித்துக் கொண்டிருக்கிறாய் என்று தெபோரால் அன்றைக்கு பாராக்கை நோக்கி கேட்கிறாங்க.
அப்ப என்ன நடந்தது? அன்னைக்கு வரவே அந்த பாராக்கின் மூலமாய் கிடைக்க வேண்டிய ஜெயம் வேற ஒரு பெண்ணின் மூலமா என்ன பண்ணுச்சு? கிடைத்ததை நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு உன்னை கொண்டு கர்த்தர் கிரியை செய்கிற காரியம் அநேக நேரங்கள் நம்ம தட்டி கழித்துக்கிறோம். காரணம் என்ன தெரியுமா? கர்த்தருடைய சமூகம் எனக்கு முன்பாக போகணும் என்பதற்கு பதிலாக இந்த நீ வரணும், நீங்க வரணும், அவங்க செய்யணும், இவங்க செய்யணும், இல்லை நான் செஞ்சிருவேன், என்னால முடியும், இப்படி எதுவுமே முடியாது. என் சமூகம், அவர் சமூகம் உங்களுக்கு முன்பால் சென்றால் ஒழிய நம்மளால எதுவுமே செய்ய முடியாது. அதைதான் நல்லா மோசே அறிந்து வைத்திருக்கிறார். அப்பா இப்ப சொன்னீங்க பாருங்க, உங்க சமூகம் எனக்கு முன்பாக வரலனா எங்களை கொண்டுட்டே போகாது, இங்கே கூட இருக்கிறோம். ஏன்னா அவர் சென்றால் மட்டும்தான் தடைகள் விலகும். கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சென்றால் மட்டும்தான் எல்லா மதில்கள் எரிகோ போன்றதா இருந்தாலும் உடைந்து நொறுங்கி விழும். ஹல்லேலூயா. நம் தேவன் நமக்கு வழி நடத்துகிற தேவனாக இருக்கிற நான்கு காரியத்தை மோசே அவரோட வாழ்க்கையில் நல்லா அறிஞ்சிருந்தார். என்னென்ன காரியம்? கர்த்தர் நமக்கு முன்பாக போகும்போது நமக்காக யுத்தம் பண்ணுகிறார். கர்த்தர் நமக்கு முன்பாக சென்று அற்புதத்தை காண செய்கிறார். கர்த்தர் நமக்கு முன்பாக சென்று நம்மளை பாதுகாக்கிறார். கர்த்தர் நமக்கு முன்பாக சென்று நம்மளை வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கு இந்த நாளில் அதை மோசே நல்லா அறிஞ்சதுனால, அவர் வாழ்க்கையில் தெரிஞ்சதுனால தான் அவர் சொல்கிறார். கலங்கி கொண்டிருந்த குழப்பமாக இருந்த யோசுவாவை பார்த்து மோசே சொல்கிறாரு, என் வாழ்க்கையில் கர்த்தர் முன்பாக சென்று இந்த காரியங்களெல்லாம் செய்தார். இன்னைக்கு நிச்சயமாக உன் வாழ்க்கையிலும் கர்த்தர் முன்னாக செல்வார். நீ கவலைப்படாத, நீ தயங்காத, நீ பயப்படாத, கர்த்தர் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார் என்று அவர் யோசுவாவை தைரியப்படுத்துகிறார். நிச்சயமாக கர்த்தர் இந்த நாளிலும் அவர் உங்களை தைரியப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார், உங்களோடு கூட பேசுகிற தேவனாக இருக்கிறார். நீங்கள் கலங்கி கொண்டிருக்கிற காரியங்களை, நீங்க குழம்பிக் கொண்டிருக்கிற காரியங்களை கர்த்தர் அறிந்து வைத்திருக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் உங்களுக்கு முன்பாக செல்லும் பொழுது எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க பண்ண அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. சங்கீதக்காரனாகிய தாவீது சங்கீதம் 16:8 சொல்றாரு. சங்கீதம் 16:8 கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. எத்தனை பேர் சொல்லுங்க பாப்பா, நல்லா எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடினால் நான் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தரை எப்பொழுதும் நமக்கு முன்பாக வச்சிருக்கணும். பிரச்சனையை வச்சுக்காதீங்க, போராட்டத்தை வச்சுக்காதீங்க, நெகட்டிவான சுச்சுவேஷன் பலவீனங்களை வச்சுக்காதீங்க. இதெல்லாம் வச்சா நம்ம வாழ்க்கையில மனமடிவும் முறுமுறுப்பும் சோர்வும் வந்துடும். அதுக்கு மாறாக கர்த்தரை நமக்கு முன்பாக வைக்கும் போது கர்த்தர் நமக்கு யுத்தம் பண்ணுவார், கர்த்தர் நமக்காக அற்புதங்களை செய்வார், கர்த்தர் நம்மை பாதுகாப்பார், கர்த்தர் நம்மை வழி நடத்துவார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. எப்பவும் நான் கர்த்தரை தான் பார்ப்பேன், அவர் நம்மளை வழி நடத்த போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் நான் ஒரு வாக்குத்தத்த வசனங்களை கூறி நான் முடிக்க விரும்புகிறேன். ஏசாயாவின் புஸ்தகம் 45:2 நாம் எடுத்து வாசிப்போம். ஏசாயாவின் புஸ்தகம் 45:2 நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன், கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆண்டவர் மகிமைப்படுத்த, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். இந்த காரியம் சரியான நல்லா இருக்கும், இந்த காரியம் இந்த நபர் சரியான நல்லா இருக்கும், இந்த ஒரு பிரச்சனை என் வாழ்க்கையில சரியான நல்லா இருக்கும், என் சரீரத்துல இந்த ஒரு காரியம் சரியான நல்லா இருக்கும், இந்த சூழ்நிலை மட்டும் என் வாழ்க்கையில மாறிட்டா நல்லா இருக்கும். எதையெல்லாம் கோணலானவைகளை செவ்வையாக்க நீ நினைத்து கொண்டிருக்கிறாயோ, எந்த கோணலான காரியத்தை சரி செய்ய நீ விரும்புகிறாயோ, எந்த கரடான காரியங்கள் சமமாக வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிறாயோ, கர்த்தர் சொல்றாரு, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. இன்னொரு வசனம் மீகாவின் புஸ்தகம் 2:13 எடுத்து வாசிப்போம். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். கடைசியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார், கர்த்தர் அவர்கள் முன்னிலையில் நடந்து போவார். யாரா? தடைகளை நீக்குகிற தேவன் உனக்கு முன்பாக நடந்து, என்னென்ன தடை இந்த நாளில் இருந்தாலும் சரி, தடைகளை நீக்கி போடுகிற தேவன் உனக்கு முன்பாக செல்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கோணலானவைகளை செவ்வையாக்குகிறவர், தடைகளை நீக்கி போடுகிறவர், அரணான என்ன காரியம், வெண்கல கதவுகளை உடைக்கிற தேவன், எப்படி பட்ட பர்வதம் போல எழுமி நிற்கிற பிரச்சனைகளையும் அவர் முறியடிக்கிற தேவன், கடல் போல கொந்தளிக்கிற எந்த சூழ்நிலையும் அவர் அமைதியாக்க மாற்றுகிற தேவன், எப்படிப்பட்ட செங்கடல் போன்ற சூழ்நிலைகள் உன் வாழ்க்கை தடை பண்ணாலும் அதை பிளந்து வழி நடத்துகிற தேவன் இந்த நாளில் உனக்கு முன் சென்று கொண்டிருக்கிறார்.
நீ ஏன் சோர்ந்து போய் கொண்டிருக்கிறீங்க? ஏன் அழுது கொண்டிருக்கிறீங்க? கர்த்தர் உங்களுக்கு முன்பாக செல்கிறார். எந்த சூழ்நிலை உங்களுக்கு தடையாக இருந்தாலும் அதை உடைத்தெறிகிற தேவன் அவர். எந்த பிரச்சனைகள் உனக்கு தடையாக இருந்தாலும் அதை தகர்த்தெறிகிற தேவன் அவர். எந்த பலவீனங்கள் உன்னை சோர்வடைய செய்தாலும் பலவீனங்களை மாற்றுகிற வல்லமை உள்ள தேவன். உனக்கு முன்பாக சில கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. மோசேயுடைய வாழ்க்கையில செய்தார் என்றால் நிச்சயம் கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்வார். அதான் மோசே யோசுவாட்ட சொல்ல, என் வாழ்க்கையில செஞ்சார் நமக்கு முன்பாக செல்லுகிறார். இந்த காலை நேரத்தில் நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரே எனக்கு முன்பாக செல்லுகிற தேவன் ஒருவர் உண்டு. தடைகளை நீக்குகிறவர், அவர் தடைகளை மாற்றுகிறவர், கோணலானதை செவ்வையாக்குகிறவர், கரடானதை சமமாக்குகிறவர், என்ன வெள்ளம் போல சத்துரு வந்தாலும் அதை முறியடிக்கிறவர், எனக்கு முன்பாக பர்வதங்களை மாற்றுகிற தேவன். எப்படிப்பட்ட தடைகள், பலவீனங்கள், சோர்வுகள், போராட்டங்கள், பிரச்சனைகள் எதுவாயினும் இயேசுவின் நாமத்தினால உனக்கு முன் செல்லுகிற தேவன் உனக்காக யுத்தம் பண்ணுவார். நல்ல கரங்களை தட்டி நன்றி ராஜா, நன்றி, நன்றி, நன்றி. உனக்கு முன் சென்று கர்த்தர் தாமே உனக்காக யுத்தம் பண்ணுவார். உனக்காக கர்த்தர் அற்புதங்களை செய்வார். உனக்காக கர்த்தர் பாதுகாப்பை கொடுப்பார். உன்னை கர்த்தர் வழி நடத்துவார். என் சமூகம், அவருடைய சமூகம் நமக்கு முன்பாக செல்லும். ஹல்லேலூயா. ஆண்டவரே கர்த்தரை எப்பொழுது சொல்லுங்க அப்பா, உம்மை மட்டுமே நான் எப்பொழுது எனக்கு முன்பாக வைத்திருப்பாண்டவரே. தேவனுடைய பிரசன்னம் மட்டும் எனக்கு முன்பாக இருந்தா போதும், உங்க சமூகம் எனக்கு முன்பாக சென்றா போதும், ஆண்டவர் உங்க மகிமை எனக்கு முன்னாடி இருந்தா போதும். ஆண்டவர் எப்பொழுதும் கர்த்தர் எனக்கு முன்னாடி இருக்கணும். எந்த மனிதரும் கிடையாது, எந்த பிரச்சனை பலவீனம் எல்லாவற்றிற்கும் மேலாக கர்த்தர் நின்று ஆளுகை செய்கிறவர். நீங்க எனக்கு முன்னாடி போங்கப்பா. நன்றி, 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 நன்றி தகப்பனே. ஆண்டவரே இந்த காலை நேரத்தில் அப்பா எங்களுக்கு முன் செல்லுகிற தேவன், ஆண்டவரே அப்பா எங்களோடு கூட இருக்கிறபடினால கலங்காதே, திகையாதே. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவரே மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. நன்றி கர்த்தாவே, நன்றி, நன்றி, நன்றி. ஆண்டவரே உம்முடைய கரத்தை எங்களை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமென், 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 ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாப்பும் வழிநடத்துதலும் நம் அனைவரோடும் உலகத்துடனான சகல பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா, 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 ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சமாதானத்தோடு போய் வாருங்கள். எங்கள் ஊழியத்தின் நிகழ்ச்சிகளை தொடர்ந்து காண ஜீசஸ் லிவ்ஸ் ஏஜி அனகாபுத்தூர் என்ற யூடியூப் சேனலை பார்த்து தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். எங்கள் சபையின் ஞாயிறு ஆராதனை நேரம் முதல் ஆராதனை காலை 8 மணிக்கு, இரண்டாம் ஆராதனை காலை 10 மணிக்கு, மூன்றாம் ஆராதனை மாலை 6 மணிக்கு. எங்கள் சபையின் முகவரி இயேசு ஜீவிக்கிறார் ஏஜி சபை, எண் 1, டோபிகானா தெரு, அனகாபுத்தூர் பேருந்து நிலையம் அருகில், சென்னை 670. உங்கள் ஜப உதவிக்கு 9176764208 மற்றும் 044222485295. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.